தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தனியார் பாதுகாவலர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறார். எதிர்கட்சி துணைத் தலைவராக ஓபிஎஸ் இருக்கு பதில் ஆர்பி உதயகுமார் தேர்வாகியிருந்தார். இந்த சூழ்நிலையில் ஆர்பி உதயகுமாரை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி கோரியிருந்தார் இபிஎஸ். இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் ஆனால் சட்டமன்றத்திற்கு யாரும் வரவில்லை. சபாநாயகர் அப்பாவிற்கு கடிதம் எழுதிய போதும் கூட்டத்தில் பங்கேற்போரின் அந்த பட்டியல் இடம்பெற்றிருக்கிறது. எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓபிஎஸ்ற்கு பதில் ஆர்பி உதயகுமார் தேர்வாகியிருந்தார். அதிமுகவில் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. சட்டமன்றத்திலிருந்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு பேசி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அன்றும் திரு எம் ஏ ஹக்கீம் அவர்கள் 18/9/2022 அன்றும் மற்றும் திரு கோவை தங்கம் அவர்கள் 12/10/2022 அன்றும் மறைவுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு அமு அமீது இப்ராஹிம் அவர்கள் 1989-91 கடலாடி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு கே கே வீரப்பன் அவர்கள் 1996-2001 கபிலமலை தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். மேலும் அவர் 1990-96 மாநிலங்களவை உறுப்பினர்களாகவும் பணியாற்றியுள்ளார்கள். திரு ஏ எம் ராஜா அவர்கள் 1967-1971 மற்றும் 1971-76 ஆகிய ஆண்டுகளில் பவானி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு எஸ் பி பச்சையப்பன் அவர்கள் 1967-1971 சங்கராபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிவனை பணியாற்றினார்கள். திரு எஸ் புருஷோத்மன் அவர்கள் 1985-1988 அரியலூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். திரு பேசு திருவேங்கட அவர்கள் 1977-1980, 1989-1991 மற்றும் 1996-2001 ஆகிய ஆண்டுகளில் கலசப்பாக்கம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். திரு தே ஜனார்த்தன் அவர்கள் 1991-96 விழுப்புரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். மேலும் 1993-96 அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார்கள். திரு பே தர்மலிங் அவர்கள் 1991-96 பாளையங்கோட்டை தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். திரு எம் ஏ ஹக்கீம் அவர்கள் 2001-2006 மத்திய மதுரை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு கோவை தங்கம் அவர்கள் 2001-2006 மற்றும் 2006-2011 ஆகிய ஆண்டுகளில் வால்பாறை தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானங்கள். ராமநாதபுரம் இளைய மன்னர் ராஜா திரு நாகேந்திரகுமரன் சேதுபதி அவர்கள் மறைவு குறித்து ராமநாதபுரம் இளைய மன்னரும் ராமேஸ்வரம் கோயில் தக்காருமான ராஜா திரு நாகேந்திரகுமரன் சேதுபதி அவர்கள் 24/5/2022 அன்று மறைவுற்ற செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. திருக்கோயில் மற்றும் கல்வி நிறுவன பொறுப்புகளில் சிறப்பாக சேவையாற்றியவர் ராஜா திரு நாகேந்திரகுமரன் சேதுபதி அவர்கள். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்திய விடுதலை போராளி
அஞ்சலை பொன்னுசாமி அம்மாள் அவர்கள் மறைவு குறித்து. இந்திய விடுதலை போராளி அஞ்சலை பொன்னுசாமி அம்மாள் அவர்கள் 31/5/2022 அன்று மறைவுற்ற செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது. இந்தியாவை பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுக்க 1943 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் இந்திய தேசிய ராணுவத்தில் ஜான்சி ராணி படைப்பிரிவில் இணைந்து கடும் நெருக்கடி மிகுந்த சூழலிலும் இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய வீரமங்கை அஞ்சலை பொன்னுசாமி அம்மாள் அவர்கள் தனது துணிச்சல், வீரம், மன உறுதி, தியாகம் ஆகிய பண்புகளால் பெண்குலத்துக்கே பெருமை சேர்த்தவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. ஐக்கிய ராஜ்யத்தின் யுனைடெட் கிங்டம் ராணி 2 எலிசபெத் அவர்கள் மறைவு குறித்து ஐக்கிய சட்டப்பேரவை நிகழ்வுகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானமானது வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாண்டிராஜ் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டிராஜ், இந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் இபிஎஸ் தரப்பு ஏன் பங்கேற்கவில்லை? விஷ்ணு, கடந்த 2 வாரங்களாகவே தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்க இருந்த நிலையில் துணைத் தலைவராக யார் இருப்பது, அதே போல எதிர்கட்சி தலைவருக்கு அருகில் இருக்கக்கூடிய இருக்கையில் எதிர்கட்சி துணைத் தலைவராக யார் அமரப்போகுது என்ற ஒரு நீடித்த இழுபறியானது நீடித்து வந்தது. கிட்டத்தட்ட 2 தரப்புமே அதிமுகவில் தற்போது பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய 2 தரப்புமே தங்களது கோரிக்கைகளை சபாநாயகர் அப்பாவிடம் அளித்திருந்தது. இந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவு இது தொடர்பாக எந்த முடிவையும் அறிவிக்காத அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் இன்று காலை பழைய நிலையே தொடரும் என்று நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது பழைய முறையிலேயே எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி துணைத் தலைவர் என்ற அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வமே தொடர்வதாக இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் வழங்கக்கூடிய அந்த அலுவலாய்வு கூட்ட குறிப்பானது தெரிகிறது. நிகழ்ச்சி நிரலானது ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது வழங்கப்படும். அந்த நிகழ்ச்சி நிரலில் இன்றைய தினம் காலை 10 மணிக்கு அவை துவங்கியதுமே இரங்கல் குறிப்புகளும் அதைத் தொடர்ந்து இரங்கல் தீர்மானங்களும் தற்போது வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனைத் தொடர்ந்து அலுவலாய்வு கூட்டமானது சபாநாயகனுடைய அறையில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சுமார் 17 உறுப்பினர்களுடைய பேரவை வெளியாகி இருக்கிறது. அதில் தலைவர் அப்பாவு என்றும் அதே போல முதலமைச்சர் அவை முன்னவர் துரைமுருகன் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் கே நேரு உள்ளிட்ட திமுகவினரும், அதே போல அதிமுகவினுடைய சார்பில் எடப்பாடி கே பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் என்றும் 10வது பெயர் அந்த வரிசைப்பட்டியலில் 10வது இடம்பெற்றிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுகவினுடைய கொறடா எஸ் பி வேலுமணி ஆகியோருடைய பெயரானது இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இன்று காலை நாம் செய்தி வெளியிட்டிருந்த போதே இருக்கை தொடர்பாகவும் எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் தொடர்பாகவும் சபாநாயகர் தற்போது வரை முடிவெடுக்காத நிலையில் இந்த கூட்டத்தொடரை அதிமுகவானது புறக்கணிக்குமா அல்லது இந்த இன்றைய அவை நடவடிக்கைகளை மட்டும் புறக்கணிக்குமா என்பது கேள்வியாக இருந்த நிலையில் தற்பொழுது அவை தொடங்கி இருக்கிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினுடைய சட்டமன்ற அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட பங்கேற்கவில்லை. எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் மற்றும் உத்திரம்பட்டி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்டோர் மட்டும் தற்போது கலந்து கொண்டிருக்கின்றனர். அதிமுகவினுடைய நாம் ஏற்கனவே அதிமுகவினுடைய 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மீதான நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வத்தை நீக்கி எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடிதம் அளித்திருந்தது. அதே போல இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கும் பட்சத்தில் தன்னை கேட்க வேண்டும், இந்த வழக்கானது தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கிறது என்று ஓபிஎஸ் தரப்பும் மனு அளித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அவை தொடங்கி கிட்டத்தட்ட தற்பொழுது 10 நிமிடங்கள் ஆகப் போகிறது. எடப்பாடி தரப்பிலான ஒரு உறுப்பினர்களோ பங்கேற்கவில்லை. இன்றைய அவை நடவடிக்கைகளை அவர்கள் பங்கேற்கவில்லை என்றே தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அறையில் நடைபெற உள்ள அலுவலாய்வு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள். அதுவும் அதிமுகவினுடைய கொறடா எஸ் பி வேலுமணி கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கலந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் இருவரும் நாட்களில் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தொடரில் கலந்து கொள்வார்களா இல்லையா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். விஷ்ணு பாண்டிதர், தற்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவராக தேர்வானது குறித்து அந்த கடிதம் அனுப்பியும் ஆர்பி உதயகுமாருடைய பெயர் அந்த பட்டியலில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து இது குறித்து எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட விளக்கம் கேட்கணும்னு சொல்லி ஒரு கடிதத்தையும் வழங்கியிருந்தார்கள். அப்போ ஓபிஎஸ் தரப்பில் ஏற்கனவே விளக்கம் கேட்கப்பட்டு ஓபிஎஸ் தரப்பினுடைய விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இதில் எடுத்துக்கலாமா? விஷ்ணு, அப்படி நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இருந்தாலும் கூட சபாநாயகர் அதாவது சட்டசபைக்குள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருக்கையை ஒதுக்குவதோ அல்லது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்பது அந்த கட்சி வழங்கக்கூடிய பட்டியலினுடைய அடிப்படையில் இருக்கிறது. ஆனால்
எதிர்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டதாகவும், புதிய எதிர்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமார் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கடிதமானது வழங்கப்பட்டது. இருப்பினும் கூட இந்த பிரச்சனையில் முடிவு எட்டப்படாமல் இருப்பதாகவும், இது தொடர்பான வழக்கானது நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலுமே இருக்கிறது என்றும், பல்வேறு சட்ட ரீதியான தங்களுக்கான பூர்வாங்க அவர்களுக்கான உரிமைகளை சபாநாயகரிடம் ஓபிஎஸ் தரப்பானது எடுத்துரைத்தது. குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பொழுது அவருக்கான கையொப்பம் இட்டதே கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் கையொப்பமிட்டிருக்கிறார். எனவே பல்வேறு சட்ட சிக்கல்களானது இந்த விவகாரத்தில் இருக்கிறது. அதுபோக நீதிமன்றத்திலும் இந்த வழக்கு ஆனது நிலுவையில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு நீக்கம் செய்ய வலியுறுத்தி கடிதம் கொடுத்திருந்தாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் தரப்பு பல்வேறு சட்ட ரீதியான தங்களுடைய தரவு ஆதரவுகளை கொடுத்திருந்தது. குறிப்பாக அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் நீக்கம் செய்ய சொல்லி மக்களவை சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்திலும் கூட தற்போது வரை முடிவெடுக்கப்படவில்லை. அவர் அதிமுகவினுடைய உறுப்பினராகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போலவே எதிர்க்கட்சி துணைத்தலைவர் என்ற கடிதமானது இவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் விவகாரம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கிறது, தேர்தல் ஆணையத்திலும் இருக்கிறது, நீதிமன்றத்திலும் இருக்கிறது. எனவே இது முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் தன்னிடம் கருத்து கேட்க வேண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த முடிவை சபாநாயகர் நீதிமன்றத்தின் வழக்கு நிலுவையில் இருப்பதால், தேர்தல் ஆணையத்தின் நிலுவையில் இருப்பதனால் பழைய நிலையே தொடர வேண்டும் என்ற ஒரு முடிவை அவர் எடுத்திருப்பதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கிறது. பாண்டியராஜ், தற்போது இது தொடர்பாக சபாநாயகரை சந்தித்து இபிஎஸ் தரப்பு விளக்கம் கொடுக்கறதுக்கோ அல்லது சபாநாயகரை சந்திப்பதற்கோ வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? இதன் பிறகு நிச்சயமாக விஷ்ணு, ஏற்கனவே இரண்டு முறை கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நினைவூட்டல் கடிதமும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய சார்பில் துணைக் கொறடா ரவி அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய நடவடிக்கைகளுக்கு பிறகாக அலுவலாய்வு கூட்டத்திற்கு முன்பாகவோ அல்லது கூட்டத்திற்கு பின்பாகவோ எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள் சபாநாயகரை அவருடைய அறையில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் தங்களுடைய வலியுறுத்தலை அவர்கள் கடிதமாகவோ மனுவாகவோ கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது விஷ்ணு. முன்னதாக தற்பொழுது அவை நடவடிக்கைகளாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் வெளியே வர தொடங்கியிருக்கார்கள். இதனைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் எதிர்கட்சி துணைத் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திப்பார் என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. தற்போது அந்த நேரலை காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விஷ்ணு. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு தற்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நமது செய்தியாளர் பாண்டியராஜ் வழங்க கேட்டோம்.